இல்லாமல் இன்னைக்கு மல்லிகைப்பூ வந்து எப்படி ரொம்பவே அழகாக கட்டுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வரைக்கும் உங்களுக்கு பூக்கட்டு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே ஸ்லோவாக ரொம்பவே அழகாக இந்த வீடியோவில் வந்து சொல்லி கொடுக்க போகிறேன். பூ கட்டுறதுக்கு நம்ம நார்மலாக பூ கட்டுற த்ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பூ கட்டுற த்ரெட் வந்து இப்போ நிறைய கலர்ஸில் வந்து கிடைக்குது, ஒயிட் கலர், எல்லோ, ரெட்டு, ப்ளூ, அந்த மாதிரி நிறைய கலர்ஸில் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு த்ரெட்டோட ஒரு எண்டை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எண்டில் வந்து கொஞ்சம் த்ரெட் வந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு தான் நம்ம வந்து கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நீட்டாக அழகாக வரும், சரிங்களா? கொஞ்சம் த்ரெட் விட்டுட்டு நம்மளோட ஆள்காட்டி விரலுக்கு மேலே நம்மளோட பெருவிரலும் சேர்த்து அந்த த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த த்ரெட்டுக்கு மேலே நம்மளோட பூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டு பூவும் ஒன்றுக்கு மேலே ஒன்றா ஆப்போசிட் சைடில் வர்ற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த த்ரெட்டை வந்து ஒரு சுற்று சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நம்ம நாட் போடுவோம்ல நார்மலாக பூ கட்டுறதுக்கு, அதே சேம் நாட் தான். அந்த நாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நார்மலாக போடுறதுக்கு. தெரியல அப்படின்னா நான் எப்படி பிடிக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த த்ரெட்டுக்கு மேலே ஒரு பூ வந்து வைக்கிறேன். ஃபஸ்ட்டு கீழ் பக்கம் பார்த்து வைக்கிறேன், அதுக்கப்புறம் மேல் பக்கம் பார்த்து வைக்கிறேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சுற்று சுற்றுறேன். சுற்றிட்டு நம்ம வந்து த்ரெட்டை வந்து கரெக்டாக சுற்றி நம்ம ஃபஸ்ட்டு கட்டின பூக்க பக்கத்துலேயே நம்ம ரெண்டாவது வச்ச பூ வர மாதிரி த்ரெட்டை சுற்றி இந்த மாதிரி கொண்டு போய்க்கோங்க. கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம நாட் வந்து போட்டுட்டா போதும். இந்த மாதிரி நாட் போட்டு நம்ம ரொம்பவே நெருக்கமாக கட்டிக்கலாம். இனி அடுத்த பூ வந்து எடுத்துக்கலாம். ஒரு பூ அந்த த்ரெட்டு வந்து கரெக்டாக அந்த பூவோட தண்டோட சென்டரில் வரணும். சென்டரில் வந்து இந்த மாதிரி சுற்றிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நீட்டாக கிடைக்கும். ஒரு சுற்று இந்த மாதிரி சுற்றிக்குவோங்க. சுற்றிட்டு நம்ம வந்து எப்போவும் மாதிரி தான் அந்த த்ரெட்டு வந்து அந்த ஃபஸ்ட்டு கட்டின பூ பக்கத்தில் வர மாதிரி பூவை ரொட்டேட் பண்ணி கொண்டு போயிட்டு நம்ம நாட் போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி சேம் மெத்தடில் நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த நாட் வந்து எப்படி போடுறதுங்கிறது நான் வந்து ஸ்லோவாக உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நான் இன்னுமே நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம வந்து கட்டுறது அப்படின்ட்டு. அந்த வீடியோ வந்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். இனி ஃபுல்லாகவே அதே சேம் ப்ரொசீஜரில் தான் நம்ம வந்து கட்ட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் மெத்தடில் தான் பூ கட்டுறோம், ஆனால் கட்டுறது ரொம்பவே நெருக்கமாக கட்டுறோம் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு கட்டின பூக்கை பக்கத்துலேயே நம்ம இப்போ வைக்கிற பூவை ரொட்டேட் பண்ணி கொண்டு போயிட்டு நம்ம கட்டினோம் அப்படின்னா ரொம்பவே நெருக்கமாக கிடைக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் நாட் போடுறதுக்கு அப்புறம் அது பக்கத்தில் கொண்டு போகிறத விட நாட் போடுறதுக்கு முன்னாடி அதை ரொட்டேட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு கட்டின பூக்கை பக்கத்தில் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து இன்னுமே நெருக்கமாக நம்ம வந்து கட்டிக்கலாம், ரொம்பவே நெருக்கமாக இருக்கும். இந்த மாடலை நம்ம வந்து பூ கட்டி ஹேரில் வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். அதாவது ரொம்பவே நெருக்கமாக நிறைய பேர் கட்டி வைப்பாங்கள்ல, அதே மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் பூ கட்டுறதுக்கும் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி நெருக்கமாக எப்படி கட்டுறதுன்னு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பூ கட்டுறதுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் வந்து நெருக்கமாக கட்டுறது எப்படின்னு தெரியாது. நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே நெருக்கமாக நீங்கள் வந்து பூ கட்டிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொட்டேட் பண்ணி கட்டுவோம், மாற்றி மாற்றி வச்சு கட்டுவோம். அதை விட இது வந்து ஒரே ஷேப்லேயே நம்ம வந்து நெருக்கமாக இந்த மாதிரி கட்டிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பாருங்கள் நெருக்கமாக இருக்கும். நம்ம ஹேரில் வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி கட்டி நம்ம வந்து ஃபங்க்ஷன் வீட்டுக்கெலாம் நம்ம வச்சுட்டு போகலாம். ஃபெஸ்டிவல் டைம்லாம் இந்த மாதிரி கட்டி நம்ம தலையில் வச்சோம்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதே மாதிரி இதே சேம் ப்ரொசீஜர்லேயே நம்ம வந்து ஃபுல்லாக கட்டிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் ஓரளவு லென்த்துக்கு கட்டிட்டேன். எண்டு வரைக்கும் இதே சேம் ப்ரொசீஜரே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இப்போ நான் வந்து சொல்லியிருக்கேன்ல, இந்த மெத்தடில் நீங்கள் வந்து பூ கட்டி பழகிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ லென்த் வேணாலும் நம்ம வந்து கட்டிகிட்டே போகலாம். சில பேர் வந்து நாட் போட்டு கட்டுவாங்க, அந்த மாதிரி கட்டினீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப லென்த்துக்கெல்லாம் கட்ட முடியாது. அதனால் பூ கட்டுறதுக்கு மேக்ஸிமம் இந்த மெத்தட் வந்து படித்து வச்சுக்கோங்க. இந்த மெத்தடில் எப்படி நம்ம பூ கட்டுறது அப்படின்னு படிச்சிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து எவ்வளோ பூனாலும் நம்ம அப்படியே கட்டிகிட்டே வந்துடலாம், ரொம்பவே அழகாக இருக்கும்.
கட்டும்போது ஃபுல்லாகவே கட்டி முடிக்கிறது வரைக்கும் கரெக்டாக நெருக்கமாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. சில பேர் பாதி வரைக்கும் நெருக்கமாக கட்டுவாங்க, அதுக்கப்புறம் லூஸாக விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு நல்லா நெருக்கமாக இருந்த மாதிரி இருக்கும், போக போக லூஸான மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே மாதிரி நெருக்கமாக கட்டிகிட்டே வந்தோம்னா தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் வந்து இருக்கிற பூ எல்லாமே நான் வந்து கட்டி முடிச்சிட்டேன். ரொம்பவே எண்டு வரைக்கும், ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அதே மாடலில் தான் நான் வந்து கட்டியிருக்கேன். இப்போ நான் வந்து மீதி இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுறேன். நமக்கு இவ்வளோ போதும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து நெருக்கமாக கட்டும்போது தலையில் வந்து நிறைய பூ வைக்கணும்னு இல்லை, ஒரு சுற்றுக்கு வச்சாலே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இன்னொரு எட்ஜில் வந்து கொஞ்சம் த்ரெட் ஃபஸ்ட் நான் எக்ஸ்ட்ரா விட சொல்லியிருந்தேன்ல, அதையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன் வந்து லாஸ்ட்டில் கட் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டே நம்ம எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா பூ கட்டும்போது உங்களுக்கு கரெக்டாக வராமல் இருக்கும், அதுக்காக தான். பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். இந்த மாதிரி கட்டி நம்ம வந்து ஒரு சுற்றுக்கு தலையில் வச்சாலே ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பூ வைக்கணும் அப்படின்னு இல்லை, கொஞ்சம் வச்சாலே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. பாருங்கள், நம்ம நார்மலான பூ கட்டுற மெத்தடில் தான் கட்டியிருக்கோம், ஆனால் எவ்வளோ நெருக்கமாக குண்டு குண்டாக இருந்த மாதிரி இருக்குது பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். மதுரை மல்லியெல்லாம் கட்டுறதுக்கு இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் மதுரையிலலாம் நம்ம வந்து இப்போ பார்க்கும்போது அந்த பூ வந்து ரொம்பவே நெருக்கமாக அழகாக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி பூ கட்டி பாருங்கள், ரொம்பவே அழகாக வரும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.